எலெக்ஷனே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க பாஜக. ரஷ்யாவில் அதிபர் தேர்தல் சும்மா பேருக்கு நடத்துகிற மாதிரி இந்தியாவிலையும் நடத்திட்டு போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டது பாஜக. அதுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் இப்போ நடந்திருக்கக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட்டை மக்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இங்கே மாநில அரசுகளுடைய உதவியின்றி மத்திய அரசு செயல்பட முடியாது. அது எந்த காலத்திலையும் இந்தியாவினுடைய டெமோக்ரஸியை பாதுகாக்கிறது எது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவம் தான். அதுதான் இந்தியாவை அந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது தெளிவாக இன்றைக்கி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க. 232 காங்கிரஸுக்கு, 240 பாஜகவுக்கு. இதில் யார் ஜெயித்தாங்க அப்படிங்கிறத தாண்டி மக்கள் வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சுக்கோ, அப்போ தான் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அதிக அறுதி பெரும்பான்மையோடு ஒரு 350-400 சீட்டு நான் தூக்கி கொடுக்குறேன் அப்படின்னா அவன் போடக்கூடிய ஆட்டங்கிறது இந்தியாவில் அதிகமாக இருக்குது. அதனால் எவனாவது ஒருத்தன் உனக்கு கேள்வி கேட்பான்ல, அதுக்குண்டான வாய்ப்பை மட்டும் நான் உருவாக்கி தரேன்னு தெளிவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், உனக்கும் பெரும்பான்மை கிடையாது, உனக்கும் பெரும்பான்மை கிடையாது, நீ யாரையாவது ஒருத்தனை சார்ந்து இரு, அவன் உனைய கேள்வி கேட்பாங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். அப்போது இப்போ ஆந்திராவில் நடந்திருக்கக்கூடிய அரசியல் மாற்றம், பீகாரில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அரசியல் மாற்றம், இதுதான் இன்றைக்கி இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போகுது. காலையில் 11:30 பாஜக தலைமையில் என்டிஏ கூட்டணி ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சாயங்காலம் 6:00 மேலே ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி மீட்டிங் நடத்துகிறாங்க. சரி, இப்போது இந்த மீட்டிங்கில் சந்திரபாபு நாயுடு என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கார், அவர் டெல்லி போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் என்டிஏ கூட்டணியில் தான் தொடர்ந்து நீடிக்கிறேன் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு சொல்லி பாஜக ஆட்சி தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால், இது முதற்கட்ட மீட்டிங்காக கூட இருக்கலாம். என்டிஏ கூட்டணியில் சந்திரபாபு நாயுடு இப்போது என்றானதற்கு பிறகு அவர் வைக்கக்கூடிய டிமாண்டு குறைந்தபட்சம் 10 இருக்கும். அதில் ஒன்று வந்து உள்துறை அமைச்சராக அமித்ஷா மீண்டும் பொறுப்பேற்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அமித்ஷாவுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் ஆகவே ஆகாது. ஸோ சந்திரபாபு நாயுடுவை அந்த சீட்லேயே உட்கார வைக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக சில கண்டிஷன்ஸ்லாம் போடுவார் சந்திரபாபு நாயுடு. இப்போது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆந்திராவில் ஒரு சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது ஒரு வேணும் அப்படிங்கிறதும், தலைநகரம் அமைக்கிறதுக்கு பல கோடிக்கணக்கான சொத்துக்களை வந்து கொடுங்க அப்படின்னு பாஜகட்ட டிமாண்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி பிரதமர் பதவி, அதோடு சேர்த்து துணை பிரதமர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்திரபாபு நாயுடுக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிதிஷ்குமார் என்ன மாதிரியான விஷயங்கள் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் எந்த அவரை கூட்டணியில் வச்சிருக்கிறதும் ஒன்று தான், ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான வாய்ப்பை பிஜேபியை உருவாக்குறதும் ஒன்று தான். இப்போ 2 காலம் ஆட்சி முடிஞ்சிருச்சு, பிஜேபியோட வந்து நிதிஷ்குமார் தான் கூட்டணியில் இருக்காரு அப்படின்னா அவர் அந்த கூட்டணியை கலைச்சிட்டு திருதுப்புனு என்டிஏ கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் நிதிஷ்குமாரை நம்பி பிஜேபி ஆட்சியை அமைக்குமா அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்விகள் இருக்குது. சந்திரபாபு நாயுடுவை கூட பாஜக நம்பிடும். பாஜக ஒரு பீரியடில் வந்து சந்திரபாபு நாயுடுவை யூ-டர்ன் நாயுடு அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணவங்க தான் பாஜக. மோடி வர்றதுக்கு முன்னாடியே சந்திரபாபு நாயுடு வந்து 1970களுடைய தொடக்க காலகட்டத்திலேயே காங்கிரஸில் ரொம்ப பிடிப்பாக இருந்தவர் தான். அதற்கு பிறகு காங்கிரஸை விட்டு அவர் வெளியில் வர தொடங்கி 2004 அவர் தோற்று 10 காலம் வந்து சும்மாவே இருந்துட்டு 2014 பிறகு ஒரு பீரியட் மட்டும் வந்துட்டு போனார். அதுக்கு முன்னாடி ஒரு பீரியட் 1994 பிறகு அவங்க லட்சுமி என்டிஆருடைய 2வது மனைவி அவங்க உள்ளே என்றானதற்கு பிறகு தான் தெலுங்கு தேசத்தை டோட்டலாக சந்திரபாபு நாயுடு கைப்பற்றினார். அது வரைக்கும் அவர் கட்சிக்குள்ளே மெதுமெதுவாக தான் தன்னை நகர்த்தி காய்களை நகர்த்தினார். தன்னுடைய நண்பரும் மூலியமாக உள்ளுக்குள்ளே என்றாய் என்டிஆருடைய 2வது மகளை திருமணம் செய்து சூப்பராக வந்து அரசியல் காய்களை நகர்த்தி சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியை டோட்டலாக கைப்பற்றினார். அது மட்டும் கிடையாது, அவர் ரொம்ப கைதேர்ந்த அரசியல்வாதியும் கூட. எப்படி டிசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப தெளிவான ஆள். என்டிஆர் வந்து அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை பெற்றுட்டு வரும்போது கூட ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தவர். அப்படி கட்சியை கட்டுக்கோப்பாக வழிநடத்துறதுல
சந்திரபாபுவுக்கு இணையானவர் அவர் தான். இன்றைக்கி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சைடில் இருந்து ஜெகன்மோகன் ரெட்டி பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சாலும் ஒருங்கிணைந்த ஆந்திரா வேணும் அப்படிங்கிறதுல ஒய்யாரமாக குரல் கொடுத்தவர் யாருன்னா இன்ன வரைக்கும் சந்திரபாபு நாயுடு தான். ஸோ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து இன்றைக்கி தோற்று போச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இப்போது பாஜகவுக்கு பெரிய நெருக்கடி. ஆந்திராவில் அவங்களால பெரிய அளவில் காலூன்ற முடியாமையும் ஜெகன்மோகன் ரெட்டியை ஓரளவு வளர்த்து விடாமையும் தடுத்தது தான் பாஜகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டு, அதில் வந்து காங்கிரஸ் திறம்பட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளை தூக்கி போட்டாங்க. அதே மாதிரி ஆந்திராலையும் சிறப்பாக அவங்க காய்களை நகர்த்தினாங்க. இதனுடைய விளைவு தான் இன்றைக்கி ஹிந்தி பேசக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயுமே பாஜகவினுடைய பெரிய அளவிலான சருக்கலாக பார்க்கப்படுது. கொஞ்சம் பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, படித்தவன் பூரா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான், ஏண்டா ரோடு இல்லை, ஏண்டா கரண்ட் இல்லை அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். இன்றைக்கி பீரியடில் 2014 2024 ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் முதல் தடவையாக டியூப்லைட் எரிஞ்சது பாஜகவினுடைய ஆட்சி காலத்தில் தான். டியூப்லைட்டே எரியாத தெருவிளக்குகள் இல்லாத நிறையா கிராமங்கள் இருக்குது. ஆனால் அந்த தெருவிளக்குகளை வச்சு படித்து பட்டம் பெற்று இன்றைக்கி அவன் யோசிக்க ஆரம்பித்ததோட விளைவு தான் இன்றைக்கி ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் பாஜகவினுடைய தோல்வியாக பார்க்கப்படுது. அவனை தொடர்ந்து அடிமையாகவே வச்சுருந்தாங்க பாஜகவும் காங்கிரஸும். இப்போ அவன் கொஞ்சம் விழிப்படைய ஆரம்பித்த உடனே யாருக்கு ஓட்டு போடலான்னு யோசித்ததோட விளைவு தான் இன்றைக்கி இப்படி ஒரு தொங்கு சட்டப்பேரவை நாடாளுமன்றம் அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. சரி, சந்திரபாபு நாயுடு இப்போ என்டிஏ கூட்டணிக்கு தான் ஆதரவாக நிற்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. சந்திரபாபு நாயுடு இப்போ என்டிஏ கூட்டணியில் இருந்து அவர் அப்படியே இருக்கட்டும், அவருடைய 16 அப்படியே என்டிஏ கூட்டணிக்கு போயிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக 240 + 16 = 256 அப்படி இருந்தாலும் 272 வேணுமே, மீதி இருக்கக்கூடிய சீட்டுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிதிஷ்குமாரை இழுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நிதிஷ்குமார் உள்ளே வருவாரான்னு கேட்டால் அவர் வந்தாலும் ஒன்று தான், வராட்டியும் ஒன்று தான், எப்போனாலும் அவர் ஆட்சியை கவிழ்க்க வாய்ப்பு இருக்குது. மேற்கு வங்க முதல்வர் திரிணாமுல் காங்கிரஸ் 29 வச்சுருக்காங்க, அவங்க காங்கிரஸ் பக்கம்தான் இப்போ நிற்கிறாங்களே தவிர அவங்க பாஜகவுக்கு பெரிய அளவிலான சப்போர்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் யாருனாலும் எப்படினாலும் மாறலாம். ஆக மொத்தத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், அதுக்கப்புறம் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இவங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து வந்தாங்கன்னா மட்டும்தான் 5 சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து பாஜகவால் கொடுக்க முடியும். இந்த பக்கம் காங்கிரஸால் ஆட்சி அமைச்சர முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு வீச்சுக்கு எட்டிய அளவில் காங்கிரஸால் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். காரணம் என்னென்னா, இன்னைக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள்லாம் நடக்க துவங்கிருச்சு. உலகின் பல்வேறு நாடுகள் மோடி தான் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் கணிக்கிறாங்க. அமெரிக்கா சைடில் இருந்தோ இல்லை இஸ்ரேல் சைடில் இருந்தோ இன்ன வரைக்கும் யாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லலை அப்படின்னா கூட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள்லாம் இருக்காங்கல்ல, செல்வந்தர்கள், அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் செக் பண்ணும்போது மோடிக்கான மறைமுக ஆதரவுகளை அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிருக்கு. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, இந்த ஆட்சியை தக்க வைத்துக்கொள் அப்படிங்கிறது தான் மோடிக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சீக்ரெட் மெசேஜ். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் அப்படியே காங்கிரஸ் பக்கமும் பெரிய அளவில் சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பக்கம் இருக்கக்கூடிய ஆதரவு தெலுங்கு தேசம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு மாயாஜாலம் பண்ணி தெலுங்கு தேசத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க, நிதிஷ்குமாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இந்த மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களும் உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்தால் கூட இவங்களால் 232 + 16 + 12 + 29 இதை வைத்து இவங்களாலும் ஆட்சி பண்ண முடியும். ஆனால் பிரச்சனை இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா, இவங்களால மெஜாரிட்டி 272 அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை தொட்டா கூட இவங்களால 5 சிறப்பாக ஆட்சி செய்துவிட முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எல்லா மாநிலங்களுமே அவங்கவுங்களுடைய வளர்ச்சியை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பை காங்கிரஸால் உருவாக்கி கொடுக்க முடியும். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, குடும்பி இல்லாததுனால அவங்கவுங்க தாந்தோன்றித்தனமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவங்கவுங்க அவங்கவுங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கிக்குவாங்க. பட் இதில் என்ன ப்ளஸ்ஸான விஷயம் அப்படின்னா, இந்தியா கூட்டணி வரும்போது பார்லிமெண்ட்டில் ஒரு பில்லு பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பில்லு வந்து சட்ட அந்த நாடாளுமன்றத்தில் இரு அவைகள்லையுமே விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு
அது சரியான பில்லாக இருந்தால் மட்டும்தான் பாஸ் ஆகும். மக்களுக்கு கேடுகட்ட பில்லாக இருந்தது ஏற்கனவே பாஜக நிறைவேற்றில்ல ஏகப்பட்ட பில்லை, அது மாதிரியான பில்லாம் வந்து தூக்கி எறியப்படும், களையப்படும். என்னதான் வந்து இங்கே மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கும் போது ஒட்டு மொத்தமாக அறுதி பெரும்பான்மை அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்களா தானோன்றித்தனமாக மக்கள் நலனை சாராத விஷயங்களையும் செஞ்சு காட்டினாங்க. அதுதான் பாஜக ஆட்சியில் நடந்துச்சு, மக்களுக்கே ஆப்பரிச்சாங்க. இப்போ மக்கள் தொங்கு நாடாளுமன்றம் அளவுக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்ததுனால கூட்டணி ஆட்சி அமையும் போது இந்த கூட்டணி தலைவர்களை மீறி அவங்களால் எதுவும் செய்ய முடியாது. அப்போது கெட்டதுன்னா கெட்டதுன்னு சொல்லிடுவாங்க, நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லிடுவாங்க. நம்முடைய சார்பாக பேசுவதற்கான வாய்ப்புங்கிறது இந்தியா கூட்டணியில் அதிகமாக இருக்கும். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் கடந்து மோடி பிரதமர் ஆக போகிறாரா இல்லை இந்தியா கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமாரோ இல்லை தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த சந்திரபாபு நாயுடுவும் நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களோ என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொன்னால் கூட அவருடைய உயரத்தை தமிழ்நாடு தாண்டி இந்தியா அளவிற்கு அவருக்கு மகுடம் சூட்டி அழகு பார்ப்பதற்கு கண்டிப்பாக தமிழ்நாடு ஆசைப்படுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் 40-க்கு 40 அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரால் ஒரு முறை வாங்கிய ஒரு விருதை கூட அப்படியே வந்து ஸ்டாலினும் பெற்றிருப்பது, அவருடைய வார்த்தைகளை அப்படியே கையில் தாங்கி இன்னைக்கு மக்கள் முன்னாடி பேசியிருப்பது எல்லாமே கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. வழி அனுப்பி வச்சுருக்காங்க அமைச்சர்கள் எல்லாமே ஸ்டாலின். அந்த இந்தியா கூட்டணியினுடைய 6 மணிக்கு நடக்கக்கூடிய மீட்டிங்கில் என்ன பேச போகிறாங்க என்ன எதுன்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா இல்லை என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறத இந்த நடக்கக்கூடிய மீட்டிங் அடிப்படையிலையும் குடியரசுத் தலைவர் யாருக்கு அழைப்பு விடுக்கப் போகிறார் அப்படிங்கிற அந்த பெருத்த கேள்விகளுக்கு இடையிலையும் பயணப்பட வேண்டிய தேவை இருக்குது. அப்படி ஒரு தகவல் கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். என் கையெழுத்தியின் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். உறவுகளே, நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. We are